வணக்கம் வெல்கம் டு வெம்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை இது ரொம்ப ஸ்பெஷலான கீரைங்க ரொம்ப ரேரான கீரையும் கூட நிறைய பேர் செய்ய மாட்டாங்க புளிக்கன்றதுனால செய்ய மாட்டாங்க பட் எங்கள் ஊரில் இது வந்து ஊடுபயிராகவே வச்சுருப்போம் இந்த மல்லாட்டா செடி காராமணி உளுந்துக்கு நடுவில் இதை ஊடு பயிராகவே வச்சுருப்போம் அங்கேருந்து கொண்டு தான் எங்கள் வீட்டில் நட்டிருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் ஆற விட்டுடுங்க இப்போ அதே எண்ணெயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதையும் வறுத்து மாற்றி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் மாற்றிக்கலாம் இது நல்லா வறுப்படணுங்க நல்ல கலர் மாறணும் இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் உலங்காய அளவுக்கு பூண்டு இதுவும் நல்ல ப்ரௌன் கலரில் மாறணும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த புளிச்சிக்கிற டேஸ்ட் கொடுக்கும் இது ஊர்கா மாதிரி செய்கிறதுனால இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ஒரு பேனில் வறுத்து வச்சுருக்கேன் இதை இப்போது வறுப்பட்டு வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் பூண்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வதக்கி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு குரகுரனை அரைச்சி வச்சுக்கலாங்க நம்ம கீரையோடு மறுபடியும் அரைக்க போகிறோம் அதனால் குரகுரனை அரைச்சி வச்சுக்கிட்டா போதும் இந்த பதத்துக்கு வரணுங்க இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அதே பேனில் புளிச்சைக்கீரையை எடுத்து போட்டுடுவோம் இந்த புளிச்சக்கீரை வந்து ஏற்கனவே கழுவிட்டு ஒரு துணியில் ஆற விட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் தான் இப்போ வதக்கியிருக்கோம் இந்த கீரையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டா இந்த ஊர்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கெடாமலாம் இருக்கும் அதுக்காக தான் இந்த கீரை வந்து நாங்கள் ரெண்டு போர்ஷனாகவே பிரிச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பாகத்தை போடுறோம் எனக்கு கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது வதங்க வதங்க ரொம்ப கம்மியாகிடுங்க ரெண்டு செகண்ட்லேயே எப்படி பொசுங்கிடுச்சு பாருங்கள் கீரை என்ன மட்டும் தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க கீரை அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கியிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி அதையும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம கீரை வதங்கும் போதே புளி போடக்கூடாதுங்க அப்புறம் சீக்கிரமாக வந்து வதங்காது வே வேகாது கீரை அதுக்காக தான் இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த புளி வேகிறதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுருவோம் இப்போ நல்லா வெந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த கீரையை எடுத்து போட்டுட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையும் சேர்த்துக்குவோம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி விட்டுடுவோம் உப்பு கொஞ்சம் குறைமா இருக்குது அதனால் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் ஊறுக்கான்றதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த வறுத்து வச்சுருக்கிற கடுகை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் உரலில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வரணும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் நான் லேசாக தான் தூவிருக்கேன் வாசனைக்காக தான் நம்ம ஆல்ரெடி கலவையிலே சேர்த்துருக்கோம் அதுக்காக தான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு பொடிங்க அதையும் சேர்த்துக்கிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த எண்ணெய் நல்லா ஆரட்டும் இப்போது அந்த ஆறெண்ணெய் எண்ணெயில் இந்த புளிச்சக்கீரை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த எண்ணெயும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த கீரையை ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சுக்கலாங்க கெடவே கிடாது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்பெஷலும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ